ஏதாவது ஒரு கனவு கண்டா தான் தூக்கமே வருதுங்க, அதுக்கு என்ன பண்றதுங்க? தூங்குறதுக்கு முன்னால ஏதாவது கனவு கண்டா தான் தூக்கமே வருதுங்க. இல்லை, எப்போவுமே வந்து தூக்கத்தினுடைய ஆரம்பம் கனவாக தான் இருக்கும். அது முதல்ல எனக்கு கனவற்ற மட்டும் தூக்கம், அதாவது எல்லாமே மாறி மாறி தான் வரும். நீங்கள் வந்து கனவு ஆரம்பிக்கும், ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே தாட் பேட்டர்ன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாட் பேட்டர்னில் இருந்து தான் தாட்லெஸ் ஸ்டேட்ஸுக்கு போகணும். அப்போ முதல்ல தாட் பேட்டர்னில் தான் முதல்ல அது தாட் பேட்டர்னே வந்து கனவாக மாறி தான் தாட்லெஸ் ஸ்டேட்டாக கொண்டு வருது. அதனால் அப்படி அப்படி மாறி மாறி தான் இது வரும். வியாதியெல்லாம் கிடையாது இல்லை, ஒன்றும் கிடையாது. என்ன கேள்வி கேட்டிங்க? நான் கேள்வி மறந்து போச்சு, நல்லா கேட்டிங்கன்னா. நான் ஓகே, காமத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னு கேட்டேங்க. இல்லை, இப்போ அதாவது என்ன சொன்னால், எந்த எமோஷனுமே வந்து நமக்கு வந்து இது கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னே அவசியம் இல்லை. அதாவது எப்படி சொன்னால், நம்மளை மீறி வருது எல்லா எமோஷன்ஸுமே. இப்போ எல்லா எமோஷன்ஸுமே நீ குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா எமோஷன்லையுமே குற்றம் பார்க்க வேண்டிய வந்துடும். அதனால் எல்லா எமோஷன்ஸும் நேச்சுரல் தாங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுருங்க, கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுருங்க. இப்போ அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு செயல்களில் தான் உங்கள் இது இருக்குது. நீங்கள் செயலில் வந்து நீங்கள் எல்லா எமோஷனையும் நீங்கள் அப்படியே செயல்படுத்திட முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கோபம் வருது, கோபத்தில் வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் கோபம் வந்த உடனே நீங்கள் எல்லாரையும் திட்டிடுறீங்களான்னா, கோபம் தான் திட்டுறது உங்கள் கேபிட்டாக இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் திட்டுவீங்களான்னு சொன்னால் அது செலக்ட் பண்ணி தான் திட்டுவீங்க. அப்போ செலக்ட் பண்ணி திட்டுறதும் போதே அப்போ உங்களுக்கு உங்கள் கையில் இங்கே கோபம் வந்து உங்களுக்கு உட்பட்டதுங்கிறது தான் அர்த்தம் அது. அப்போ அதே மாதிரி எல்லா எமோஷனையும் உங்களுக்கு உட்பட்டது தான். அது வந்து உங்களை மீறி வர்றது உங்களை மீறி வரலாம், உங்களை அறியாமல் வரலாம், ஆனால் உங்களுக்கு உட்பட்டது தான். அதனால் அதை வந்து அதை எடுத்து கையாள்றது உங்களுக்கு தேவைன்னா கையாளலாம், தேவைன்னா கையாமல் விட்டுடலாம். அதில் தான் உங்களுடைய அம்சம் இருக்குது. நம்ம மற்றபடி எமோஷனுங்கிறது வந்து இயற்கையானது. அப்புறம் வேறு யாரோ கூட ஏதோ கேள்வி கேட்டாங்க, நான் பிறகு சொல்கிறேன்னே, அது எது